நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் உள்ளே போகாமல் வேறு வழியாக ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வாசல் வழியாய் உள்ளே போகிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாயிருக்கிறான். ஆட்டு தொழுவத்தின் வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவனுக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் குரலை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. அந்நியர்களுடைய குரலை அறியாதபடியால் அவைகள் அந்நியருக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடிப்போம். இந்த உவமையை யேசுவா அவர்களுடனே சொன்னார். அவரோடு சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை. ஆகையால் யேசுவா மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று உண்மையாகவே உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளர்களும் கொள்ளைக்காரருமாக இருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், விடுதலை அடைந்திருப்பான். அவன் உள்ளேயும் வெளியேயும் போய் மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு வாழ்க்கை உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பனாயிராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனுமான கூலியாள் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை கழித்து பேறி அவைகளை சிதறடிக்கிறது. கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறபடியால் ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படுவதே இல்லை. நானே நல்ல மேய்ப்பன், டேடியனை அறிந்திருக்கிறது போலவும் நான் டேடியை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடைய ஆடுகளால் அறிந்தும் என்னுடைய ஆடுகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இந்த தொழுவத்தில் அல்லாமல் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் குரலைக்கு செவி கொடுத்து கேட்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனாகும்.
நான் என் வாழ்க்கையை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியால் டாடி என்னில் அன்பாய் இருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்தில் இருந்து எடுத்துக் கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக் கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளை என் டாடியின் இடத்திலே இருந்து நான் பெற்றுக்கொண்டேன். இந்த வார்த்தைகளின் நிமித்தம் யூதர்களுக்குள்ளே மறுபடியும் பெருமனை உண்டாயிற்று. அவர்களின் அனைகர், இவன் பிசாசு பிடித்தவன், பைத்தியக்காரன், ஏன் இவனுக்கு செவி கொடுக்கிறீர்கள் என்றார்கள். வேறு சிலர், இவர்கள் பிசாசு பிடித்தவனுடைய சொற்கள் அல்லவே, குருடனுடைய கண்களை பிசாசு திறக்க கூடுமா என்றார். பின்பு எருசலாய்மிலே தேவாலய ஒப்பு கொடுக்கும் அந்த பண்டிகை வந்தது. மாரிகாலமாய் இருந்தது. இயேசு தேவாலயத்தில் சாலமோனுடைய மண்டபத்திலே உலாவிக் கொண்டிருந்தார். அப்பொழுது யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, எதுவரைக்கும் நீர் எங்கள் ஆத்துமாவுக்கு சந்தேகம் உண்டாக்குகிறீர்? நீ கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும் என்றார்கள். நீர் மேசியாவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. இந்த அடியின் பெயரினாலே நான் செய்கிற வேலைகளை என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாயிராதபடியால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். என் ஆடுகள் என் குரல் கசவை கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்கிறது. அந்த ஆடுகளுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையில இருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் டாடி எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். அவைகளை என் டாடியின் கையில இருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. நானும் என் டாடியும் ஒன்றாயிருக்கிறோம். அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லறையும்படி கல்லுகளை எடுத்து கொண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என் டாடியினால் அநேக செயல்களை உங்களுக்கு காண்பித்தேன். அவைகள் எந்த வேலைகளின் நிமித்தம் என் மேல் கல்லறைகிறீர்கள் என்றார். யூதர்கள் அவருக்கு மறுபடியாக, நல்ல வேலைகளின் நிமித்தம் நாங்கள் உண்மையில் கல்லறுகிறதில்லை. நீ மனுஷனாயிருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாய் தேவ தூஷணம் சொல்கிறபடியால் உண்மையில் கல்லறுகிறோம் என்றார்கள். யேசு அவர்களுக்கு மறுபடியாக, நீங்கள் தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதை உங்களின் வேதத்திலே எழுதியிருக்கவில்லையா? தேவ வார்த்தையை பெற்றுக் கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க வேத வாக்கியமும் உடைக்கப்படாதிருக்க
டேனியினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய மகன் என்று சொன்னதனாலே தேவதூஷணம் சொன்னாய் என்று நீங்கள் சொல்லலாமா? என் டேடியின் கிரியைகளை நான் செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை. அந்த செயல்களை நான் செய்ததையானால் நீங்கள் என்னை விசுவாசியாக இருந்தாலும் டாடி எனிலும் நான் அவரிலும் இருக்கிறதை நீங்கள் அறிந்து விசுவாசிக்கும்படி அந்த செயல்களை விசுவாசியுங்கள் என்றார். இது நிமித்தம் அவர்கள் மறுபடியும் அவரை பிடிக்க தேடினார்கள். அவரோ அவர்கள் கைக்கு தப்பி யோர்தானுக்கு அக்கறையிலே முன்னே யோகனான் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்த இடத்துக்கு திரும்பி போய் அங்கே தங்கினார். அநேகர் அவரிடத்தில் வந்து யோகனான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை, ஆனாலும் இவரை குறித்து யோகனான் சொன்னது எல்லாமே உண்மையாயிருக்கிறது என்றார்கள். அவரிடத்தில் அநேகர் அவரில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள்.